இந்திய கடற்படைக்கு சொந்தமான சிந்துரத்னா எனப்படும் கிலோ ரக டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவிற்கு பராமரிப்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் முடிந்து நாடு திரும்ப முடியாமல் அங்கு சிக்கியிருக்கின்றது. இதற்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் போராகும். ரஷ்யா மீதான தடைகளால் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சுமந்து வரும் சுமைதாங்கி கப்பல் நிறுவனங்கள் ரஷ்யா சென்று தமது நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கொண்டு வர மறுத்து வருகின்றன. ஆகவே ரஷ்யாவின் செவஸ்டோவிஸ்கி நகருக்கு இந்திய நீர்மூழ்கி கப்பல் வீரர்களை அனுப்பி கப்பலை நோர்வே நாட்டிற்கு இயக்கி சென்ற பின்னர் அங்கிருந்து சுமைதாங்கி கப்பலில் ஏற்றி இந்தியாவின் மும்பை நகரில் உள்ள கடற்படை தளத்திற்கு கொண்டுவர திட்டமிட்டிருக்கின்றது. நோர்வேயில் இருந்து இந்தியா வந்து சேர 35 நாட்கள் ஆகுமாம் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் இந்தியா தனது நீர்மூழ்கி பலம் குன்றாமல் இருப்பதற்காக 4 கிலோ ரக நீர்மூழ்கி கப்பலை மேம்படுத்த இருக்கின்றது. இதற்கு ஒவ்வொரு கப்பலுக்கும் தலா 1400 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. நேயர்களே, இந்தியா இவ்வாறான கப்பலை உருவாக்குகின்றார்களாம். மற்றும் இந்த கப்பல் மூழ்கி சிக்கி இருக்கின்றது. இதனை மீட்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாம்.